ஒரு கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படின்றதுதான் அப்துல் கலாம் ஐயாவோட ஆசை. அந்த ஆசைய தன்னோட வாழ்நாள் கனவா விவேக் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாரு. அவர் நினைச்சதுல பாதி கனவை முடிச்சிட்டாருன்னு தாங்க சொல்லணும். விவேக் அவர்கள் 33 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்காரு. அவரோட இறப்புக்கு பின்னாடியும் அவர் செஞ்சுட்டு வந்த இந்த நல்ல விஷயம் தொடர்ந்து நடந்தா மட்டும்தான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த வகையில விவேக்கோட ஃபேன்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, எல்லாருமே மரக்கன்றுகளை நடணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில அருண் விஜய், அவங்க அப்பா விஜயகுமார், அருண் விஜயோட சன், இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களோட வீட்டுல மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. அந்த போட்டோஸ அவங்களோட இணையதளத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுக்கு கேப்ஷனா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீச்சிங் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கீப்பிங் எ கிரீனர் பிளானட், தேங்க் யூ விவேக் சார் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் ஆல் அப்படின்னு. அந்த மரக்கன்று நட்டது மட்டும் இல்லாம அது எதுக்காக யாருக்காக நட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் அருண் விஜய் அவரோட இந்த கேப்ஷன்ல சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் சிம்புவும் அவரோட பிரஸ் ரிலீஸ்ல ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருந்தாரு. நம்ம அவருக்கு செய்ய வேண்டியது அவர் செஞ்சுட்டு வந்ததை தொடர்ந்து செய்யறது தான் உண்மையான அஞ்சலியா இருக்க முடியும். நான் அவருக்கு அஞ்சலி செலுத்துற விதமா மரக்கன்று வைக்க போறேன். சின்ன கலைவாணரை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் ஒரு மரக்கன்ற நட்டு அவரோட இதயத்துக்கு நெருக்கமான அஞ்சலியை செலுத்துவோம்னு அவரோட அந்த பிரஸ் ரிலீஸ் லெட்டர்லயும் அவரு மென்ஷன் பண்ணிருந்தாரு. சின்ன கலைவாணர் அவர்களோட கனவை தன்னுடைய கனவா எடுத்துக்கிட்டு பல செலிபிரிட்டிஸ் மரக்கன்றுகளை நட ஆரம்பிச்சுட்டாங்க. செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, அவரோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்த இப்போ இனிஷியேட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மரக்கன்றுகளை நடுறதன் மூலமா நமக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் இது ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுதுங்க.